உத்தரவாதமான வெற்றிக்கு தவற விடாதீர்கள். சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இலவச பயிற்சி முகாம் சித்திரை 10/23/4/2022 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் சத்யா ஸ்டுடியோ. மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். இன்னமுதூட்டி இமயமுதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய் நாடாம் பாரத மணித்திருநாற்றுக்கு முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கே பார்வையாளர்களாக, செயல் வீரர்களாக, செவிமடுப்பவர்களாக வந்திருக்கின்ற அந்தணர்கள் அனைவருக்கும், அறம் வளர்த்த அறம் வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்தணர்கள் அனைவருக்கும் அவர்கள் திருவடி பணிந்து வணங்குகிறேன். சனாதன தர்ம இந்து எழுச்சி மாநாடு. சனாதன தர்மம் என்பது மதத்தோடு தொடர்புடையதா, சமயத்தோடு தொடர்புடையதா, வழிபாட்டோடு தொடர்புடையதா, வாழ்வியலோடு தொடர்புடையதா? சனாதன தர்மம் என்றால் என்ன? திருமாவளவனின் பார்வையிலே, திராவிட இயக்கங்களின் பார்வையிலே சனாதன தர்மம் என்பது சாதீயம், சனாதன தர்மம் என்பது வருணாசிரமம், சனாதன தர்மம் என்பது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை உருவாக்கியது. இப்படி இந்த சனாதன தர்மம் குறித்து அவதூறு பிரச்சாரம், சனாதன தர்மம் குறித்து மிக தவறான பிரச்சாரம் நாடு முழுக்க நடக்குதோ இல்லையோ, நாடு முழுக்க இனி அவங்க செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சனாதன தர்மத்தின் காவலனாக இன்றைக்கு நம்முடைய பாரத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி பெயரிலே நரேந்திரன், சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரன். சுவாமி விவேகானந்தரே அந்த நரேந்திரன் தான் இந்த நரேந்திரன், இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகின்ற பொழுதே, நான் ஒரு இந்து தேசியவாதி, எப்படி சுவாமி விவேகானந்தர் சர்வதேச மாநாட்டிலே சென்று பேசினார், கர்வசே கஹோ அம் ஹிந்து ஹை, கர்வத்தோடு செல்கின்றேன், ஐ அம் ஹிந்து மாம் ஃப்ரம் இந்தியா, சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அது மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்து தேசியவாதியாக, அதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் எல்லாம் தங்களை ஒரு இந்து தேசியவாதி என்று முன்னிறுத்தியதில்லை. சனாதன தர்மம், சனாதனம் என்பது எப்பேற்பட்ட தொன்மையான பழமையான, இந்த தர்மத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ஆங்கிலேயனுக்கு தர்மம் அப்படின்னா என்ன, மதம் அப்படின்னா என்ன, சமயம் அப்படின்னா என்னன்னெல்லாம் தெரியாது. அதுக்கெல்லாம் ஈக்குவலண்டான வேர்ட்ஸ் ஆங்கிலத்துல எல்லாம் இல்லை. முஸ்லீம் மதம் உண்மைதான், கிறிஸ்தவ மதம் உண்மைதான். ஏன்னா மதம் என்று சொன்னால் ஒரு கடவுள், ஒரு புத்தகம், நம்பிக்கை. அதை நம்பலன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது, நீங்க பாவி. அதை ஏத்துக்கலன்னா நீங்க கொல்லப்படுவீர்கள், நீங்கள் காஃபிர்கள். ஆனா நம்ம மதம் இல்ல, மதமான பேயமை பிடியாதிருக்க வேண்டும். சனாதனம் என்பது மதம் அல்ல, மதம் யானைக்கு பிடிக்கும். நம்ம நாட்டில் ஏராளமான சமயங்கள் தோன்றியிருக்கிறது. சைவம் என்பது ஒரு சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவம் என்பது ஒரு சமயம், வைணவம் என்பது ஒரு சமயம், ஏராளமான சமயங்கள் இந்த நாட்டிலே தோன்றியிருக்கிறது. நம்முடைய சமயங்கள் அது மதம் அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பிராண்ட் பண்றாங்க. தர்மத்திற்கு மதம் கிடையாது. தர்ம அர்த்த காம மோட்ச, அறம் பொருள் இன்பம் வீடு பேறு. அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு நம்முடைய ஔவையார். அறம் என்றால் என்ன, நிறைய பேர்த்துக்கு தர்மம் பண்ணுங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, கோயில் வாசல்ல தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு சில்லறை நாணயத்தை போட்டுட்டா தர்மம் பண்ணுங்க சாமின்னு அவன் சொல்றான், அது ஒரு தர்மம்.
இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது ஒரு தர்மம். தசம பாகம்னு வச்சிருக்கான் சர்ச்சில், பத்துல ஒரு பகுதி மோகன் லாசரசுக்கு கொடுத்துடணும் இல்லையா, தசம பாகம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய பணம் வருது, அவங்க அதை வச்சுதான் பெரிய கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய மருத்துவமனைகள், அதை வைத்துக் கொண்டுதான் ஏராளமான பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் அவர்களுடைய மதத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்லி. நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா தெரியும், வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, ஆனால் அதை விட தசம பாகம் என்கிற பெயரில் அவர்கள் நம்ம நாட்டில் நம்ம மக்கள் கிட்ட அவங்க சர்ச்சில் வசூல் பண்ணி அது மூலமா இன்னைக்கு உலகம் முழுக்க போறான். தினகரன் எப்படி பிஎம்டபிள்யூ கார் வந்தார், தினகரன் எப்படி வெளிநாட்டில் வந்து அவருடைய குடும்பத்தோட போறாரு தனி பிளைட். இப்ப நிலை மறந்தவன் ஒரு திரைப்படம் வந்திருக்கு, அதுல போய் பாருங்க மத போதகர்கள்லாம் எப்படி வாழ்றாங்க. உண்மையில இங்கிருந்து அவர்கள் அங்கே சென்று சபைகளை நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தர்மம் என்று சொன்னால் பிச்சை போடுவதல்ல, தர்மம் என்று சொன்னால் ஒருவருக்கு ஆடைகள் தானமாக வழங்குவதல்ல. தானம் தர்மம் அது வேற தனியா வேற சொல்லியிருக்கான். தான தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுவது ஒரு தர்மம். பத்தினி தர்மம் இருக்கு, கற்புநெறி தவறாமல் வாழுகிறார்களே. குடும்ப நெறி இல்லறம், பேர் என்ன இல்லறம், கிரகஸ்தன். இந்த வர்ணம்னா என்ன, ஆசிரமம்னா என்ன, தர்மம்னா என்ன, சமயம்னா என்ன, இது பத்தி எல்லாம் தெரியாது. இந்து மதம் என்று சொன்னால் சாதியம், சனாதன தர்மத்தை ஒழித்தே தீருவேன், சனாதன தர்மத்தை எதிர்ப்பு மாநாடு. சனாதன தர்மம் குறித்து, அப்புறம் மனு நீதி குறித்து, இது பற்றி எல்லாம் நிறைய தவறான பிரச்சாரம் நாடு முழுக்க நடக்குதோ இல்லையோ. இந்த தமிழ்நாடு தான் இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹப், இந்த தமிழ்நாடு தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதுங்கிடம். ஏன்னா தமிழ்நாட்டில் 10 வருஷமாக ஆட்சி பொறுப்பிலேயே இல்லாமல், 10 வருடமாக ஆட்சி பொறுப்பிலேயே இல்லாமல், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பொறுப்பிற்கு வந்திருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திமுகவை நிறுவியது யார், சி என் அண்ணாதுரை. அவர் தான் திமுகவை நிறுவினார். எங்கிருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சார், திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி. எதனால வெளியேறினார், எதனால வெளியேறினார், ஒரு கல்யாணம் தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு திருமணம், தள்ளாத வயதிலே இந்த பொல்லாத கிழவன் மாப்பிளை கோலத்தோடு நிற்கிறாரே, ஐயோ என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை அவங்களை பார்த்து கேள்வி கேட்டு வெளியே வந்துட்டார். அவர் இந்த தள்ளாத கிழவன் நான் மாப்பிளை கோலத்தில் நின்னா நீ ஏன்டா கண்ணீர் வடிக்கிறேன்னு அவர் கண்ணீர் துளிகள் கட்சியில் தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தார், 67 வரைக்கும் இல்லையா. அப்படி வெளியே வருகிற பொழுது அண்ணாவுக்கு பல விஷயங்களிலே திராவிடர் கழகத்தோடு முரண்பாடு, எதிர்ப்பு. திருமணம் பண்ணி கொள்வதற்கு மட்டும் எதிர்ப்பல்ல, கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். 1947 சுதந்திர தினத்தை துக்க நாள் என்று அறிவித்தார்கள். அண்ணாதுரை சொன்னார் அது தவறு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் பாதைக்கு கொண்டு வருகிற பொழுது பிரிவினை கோரிக்கையை கைவிட்டார். திராவிடன் ஸ்டாக் அப்பவே தீர்ந்து போச்சு. ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் ஒன்றும் அவங்க அந்த திராவிடன் ஸ்டாக் அதை கைவிடல. எப்படி கைவிட்டாங்க தெரியுங்களா, நேரு சின்னதா ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன சட்டம், எவனாவது தனிநாடு கேட்டான்னா, பிரிவினை பேசினான்னா, இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம், இப்ப நம்ம கல்யாணராமன் மேல, இப்ப இந்த பிஜேபியில நம்ம தொண்டர்கள் கடந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ள 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, கருணாகராஜன் தெரியும். கன்னியாகுமரியில ஒருத்தர் ஏதோ ஸ்டாலினை பத்தி எழுதிட்டார், உடனே கைது. உடனே தேசிய பாதுகாப்பு சட்டம் தான், நேரடியா குண்டர் சட்டம் தான். அது மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நேரு கொண்டு வந்தார். அண்ணாதுரை சொன்னார் நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம். அது மட்டுமல்ல, நாத்திக கொள்கையை கைவிடுகிறோம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இப்படி எல்லாம் சொல்லி அண்ணா ஒரு 17-18 வருடங்களாக அவருடைய அண்ணாவினுடைய தம்பிகளாக இருந்த கருணாநிதி அவர்கள், அன்பழகன் போன்றோர், நெடுஞ்செழியன் போன்றோர், இவர்களெல்லாம் ஈவேராவ கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தான். அதுல இருந்துதான் இவங்க வெளியே வந்தாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு அமைந்த உடனேயே
அவர் அண்ணாவை தூக்கி பிடிக்கவில்லை. இப்ப வந்திருக்கிற இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம், அவங்க அண்ணாவை தூக்கி பிடிக்கல. அண்ணாவையா தூக்கி பிடிக்கிறாங்க? சரி, அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முத்துவேல் கருணாநிதியாவது மூக்காவையாவது தூக்கி பிடிக்கிறீங்களா? அதையும் தூக்கி பிடிக்கிறது இல்ல. இவர் யார தூக்கி பிடிக்கிறாருன்னா, நேரா வீரமணி கிட்ட போயிடுறாரு, பெரிய மடாதிபதி கிட்ட போயிடுறாரு இல்லையா, வீரமணி கிட்ட போயிடுறாரு. ஒட்டு திண்ணை வீரமணி நல்லா சொன்னாரு தமிழரசன் ஐயா, அங்க போய் ஈவேரா கொள்கைகளை தூக்கி பிடிக்கின்ற வேலை. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் கவலைப்படணும், அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த அமைந்து இருக்கின்ற இந்த ஆட்சி, இந்த திராவிட மாடல், திராவிடன் ஸ்டாக் என்று சொல்லுகிறாரு. இவர் திராவிட மாடல் எதை முன்னிறுத்துறாருனா, திராவிடர் கழக மாடலை முன்னிறுத்துறாரு. இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான். என் அண்ணாவுக்கு தெரியாதா இந்தியா ஒன்றியமா? அண்ணாவே மத்திய அரசுன்னாரு, இவங்க என்னங்கிறாங்க? ஒன்றிய அரசுங்கிறாங்க. கருணாநிதி மத்திய அரசுங்கிறாரு, இவங்க என்னங்கிறாங்க? ஒன்றிய அரசுங்கிறாங்க. தமிழகத்திலேதான் அத்துணை பேருக்குமே பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள். நேற்றைய தினம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆடியோ பதிவு எல்லோருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. பத்திரிகைகளிலே வரக்கூடிய செய்தி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்படும், எஸ்டிபிஐ தடை செய்யப்படும், பிஜேபி தொண்டர்லாம் பாதுகாப்பா இருந்துக்கணும், இந்து இயக்க தலைவர்கள் அந்நேரத்தில் என்ன கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த குரல் பதிவு போடுவதற்கு முன்பாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், நம்முடைய சங்கத்தினுடைய உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்ம மீது அக்கறை கொண்டவர்கள், ஹெச் ராஜா போன்றோர், அண்ணாமலை போன்றோர் எனக்கு போன்ல கூப்பிட்டு சொல்றாங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ தடை செய்யப்படும் என்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது நடக்குமா நடக்காதா ஆனா தெரியாது. அதை தடை செய்தால் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். அவர்களுடைய எதிர்வினை என்னங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு இல்லையா. அவங்க எதிர்வினை என்ன? கேரளத்திலே அவர்களுடைய எதிர்வினை, நேற்று கூட நம்முடைய சங்க பிரச்சாரக் சீனிவாசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்டிபிஐயால், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால். கேரளத்திலே தொடர்ந்து 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கேரளா அங்கிருக்கிற பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ இதை பத்தி எல்லாம் நான் சொல்றதை விட, மாநாடு கலவரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த அந்தோணி அவர்கள் முதலமைச்சர்கள் மாநாட்டிலே சென்று சொன்னார். ஏன் இப்பொழுது இருக்கக்கூடிய பினரயி விஜயன் அவர்கள் சொன்னார், முதலமைச்சர்கள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு சொன்னார், எஸ்டிபி பிஎஃப்ஐ ஒரு பாகிஸ்தான் அஜெண்டாவை இங்கே அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். அதெல்லாம் பழசு. தமிழ்நாட்டில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபி போன்ற அமைப்புகள் இங்கே அவர்கள் ஏற்கனவே இந்த மற்ற பகுதியில் எல்லாம் கூட பத்வா விதித்து படுகொலை செய்தது கிடையாது. எங்காவது காஷ்மீரில் அப்படி நடந்திருக்கா, பத்வா விதிச்சு படுகொலை? ஆனால் இங்கே ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்து முன்னணியின் மாநில தலைவர் எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார், அறிவித்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க. சமீபத்திலே கூட ஜிம் ராமலிங்கம் அந்த படுகொலை வழக்கிலே தொடர்புடையவர்கள் அத்துணை பேருமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பினுடைய மாவட்ட நிர்வாகிகள். இந்த தமிழ்நாட்டில் அவங்க வந்து பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ தடை செய்யப்பட்டு விட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் அவனுக்கு ரொம்ப, ஏன்னா இந்த திராவிடன் மாடல், முக ஸ்டாலின் அரசாங்கம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் அரசியல் ரீதியாக இவங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இவரே என்ன நினைக்கிறாருனா, ஸ்டாலினே இவெல்லாம் ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ். அவர்கள் அத்துணை பேருமே 100% வாக்களித்திருக்கிறார்கள், திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் திமுகவை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள், அந்த வேல்முருகன் எங்க போனாலும் வரவேற்கிறதுக்கு இந்த ஜிகாதி அமைப்பை சேர்ந்தவர்கள், எஸ்டிபிஐ சார்ந்தவர்கள் வேல்முருகன் கட்சி கொடி தூக்கி குடிச்சுக்கிறான், அவன் பணியனை போட்டுக்கிறான். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு நாங்கள் செல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே செல்லுகிறோம். அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், பாரத் ரத்னா, அந்த அம்பேத்கருக்கு நாம் மரியாதை செலுத்த செல்கிறோம். நம்மை விட வேறு யாரும் தகுதி படைத்தவர்கள் கிடையாது அம்பேத்கர் சிலைக்கு போறதுக்கு.
குறிப்பாக சொல்ல போனால் திருமாவளவனுக்கு அந்த தகுதி கிடையாது. திருமாவளவன் அம்பேத்கரிஸ் கிடையாது, அவர் ஒரு பெரியாரிஸ். அது வேணா நீ சொல்லிக்க. அம்பேத்கர் கொள்கைப்படியா திருமாவளவன் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு சனாதனத்தை எதிர்ப்போம், தேசியத்தை எதிர்ப்போம், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்போம். நேற்று கூட வன்னி அரசு என்ன சொல்றாருன்னா, இளையராஜா அவர்கள் சில நேரத்தில் இளையராஜா வந்து அவர் வந்து இசைக்கான ஒரு தெய்வம் மட்டுமல்ல, சில நேரத்தில் அவரே அவருடைய ஆன்மாவின் குரல் திடீர்னு பேச ஆரம்பிச்சுடுவார். அவர் ரொம்ப நல்ல ஒரு கருத்து சொன்னார், அம்பேத்கரும் மோடியும் ஒன்றுன்னு ஒரு புத்தகத்துக்கான முன்னுரையில எழுதியிருக்கார். அம்பேத்கர் நினைத்ததை, அம்பேத்கர் கொள்கைகளை செயல்படுத்துவது நரேந்திர மோடி தான் என்று சொல்லியிருக்கார், உண்மையை சொல்லியிருக்கிறார். உடனே அதுக்கு வன்னி அரசு என்ன எழுதுறாருன்னா, சந்தனத்தையும் சாக்கடையையும், ஏண்டா சனாதன தர்மத்தை சாக்கடைன்னு சொல்றையே, உனக்கு என்ன துணிச்சல், எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க பாருங்க. திருமாவளவன் அவர்கள் முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த அமைப்பை, அந்த அமைப்பினுடைய இளைஞர்களை, அவர்களை எல்லாம் வந்து அவங்க இந்த எஸ்டிபி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய பிடிச்சுக்கிறான், அங்க வந்து அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தை பனியனை போட்டுக்கிறான், அங்க வந்து அம்பேத்கரை பிடிச்சுக்கிறாம விடுதலை சிறுத்தைங்கிற போர்வியில அங்க வந்து அந்த சிலைக்கு மாலை போட வரக்கூடிய பிஜேபி தொண்டர்களை தாக்குவது, அங்கே அர்ஜுன் சம்பத்துடைய காவி துண்டை பறிப்பது, அங்கே பாரத மாதா செந்திலை தாக்குவது, இந்த வேலையை செய்யலாம். அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்கு, அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், அவர் ஒன்று ஜாதி தலைவர் அம்பேத்கர், அது திராவிட இயக்கம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கிறான். முத்துராமலிங்க தேவரை ஜாதி தலைவர் ஆக்கிட்டான், வாவுசிய ஜாதி தலைவர் ஆக்கிட்டான், சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியார் அவரை ஜாதி தலைவர் ஆக்கிட்டான். யாரா தேசிய தலைவர்னா, திருமாவளவன் தேசிய தலைவர் இல்லைங்களா, கருணாநிதி தேசிய தலைவர், அண்ணா தமிழர் தலைவர், இவெல்லாம் ஜாதி தலைவர். முத்துராமலிங்க தேவர் ஜாதி தலைவர், வாவுசியா ஜாதி தலைவர் இல்லைங்களா, காமராஜர் ஜாதி தலைவர், நாடார் சங்கத்துக்கு தலைவர், தமிழனுக்கு யாரா தலைவர்னா அண்ணா, தமிழனுக்கு யாரா தந்த ஈவேரா, தமிழனுக்கு யாரா தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர். இவங்களுக்கு தமிழுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் முழுக்க முழுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே வெகு நேர்த்தியாக திட்டமிட்டு, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு காஷ்மீரிலே பிரிவினைவாதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே இப்ப ராமநவமியின் பொழுது கலவரம், அங்க சாமியார் ஆட்சி நடக்குது, அதை பத்தி நிறைய அவதூறு பிரச்சாரம் இங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப போய் பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம், யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சி. இன்றைக்கு காசியிலே விஸ்வநாதர் கோயில் கம்பீரமாக எழுந்திருக்கிறது, அயோத்தியிலே கோயில்கள் மட்டும் எழும்பவில்லை, அற்புதமான சாலைகள், தொழில் வளர்ச்சி, விவசாயிகள் பாதுகாப்பு, அது மட்டுமல்ல பெண்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோகி ஆட்சி வருது, மீண்டும் யோகி வெற்றி பெற்று விட்டார் சொன்ன உடனே இந்த ரவுடி பயலுக்கு பூரா இங்க எப்படி ஏடிஎம் உடைக்கிறவன், திட்டமிடு, திமிரி எழு, திருப்பி அடி, இப்படி சொல்றவன் பூரா அங்க அப்படி இருக்கான். கொஞ்சம் பேர் ரவுடி பயலுக்கு எல்லாம் அவனுக்கு எல்லாம் வந்து மீண்டும் பாபா ஆட்சி வந்துருச்சு, யோகி ஆட்சி வந்துருச்சுன்னு உடனே அவனா வந்து அப்ளிகேஷன் போட்டு சரண்டர் ஆகிறான். 480 என்கவுண்டர், பேரே புல்டோசர் பாபா. யாருக்கு இப்ப புல்டோசர் வச்சிருக்காங்க இல்லைங்களா, புல்டோசர் பாபாங்க. கல் வீசினாங்க இல்லைங்களா, அந்த கல் வீசினவங்களுடைய வீடு போலீஸ்காரன் சுட்டான். ஒருத்தன் ஒரு பெரிய ஐயர்ல பெரிய ரவுடி ஐயர் ஒருத்தரங்க, அவன் ஒரு போலீஸ்காரனை சுட்டு போட்டு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான். காங்கிரஸ்காரன் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து பார்த்தான், அவனை போய் பிடிச்சிட்டு வந்து அவன் வீட்டையெல்லாம் இடிச்சு. இப்ப அதனாலதான் இப்ப மீண்டும் சொல்றாங்க, மத்திய பிரதேசத்திலே ராமநவமி ஊர்வலத்திலே கல்லறிந்தவர்கள் அவர்கள் வீடுகள் தகர்க்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி இங்க வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறான். இப்ப தமிழ்நாட்டில் நிறைய இப்ப திராவிடன் மாடல், திராவிடன் மாடல்னா என்ன, டாஸ்மாக் தான். திராவிட மாடல்னா என்ன, என்ன திராவிடன் மாடல் சொல்லுப்பா. 67 வந்த நீ, 67 வந்து இப்ப 2027 வரப்போகுது, என்ன நடந்திருக்குது, தமிழனை குடிகாரன் ஆக்கி இருக்கிற, தமிழனை சொரணி புழங்க வச்சிருக்கிற, இலவசங்களுக்கு ஏங்க வச்சிருக்கிற, 67
பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டவுடன் அண்ணாதுரை முதலமைச்சராக பதவி எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அப்ப என்ன சொன்னார் பெரியவர் பக்தவச்சலம், விஷக்கிருமிகள் பரவி விட்டது. திராவிடத்துக்கு என்ன பேரு? விஷக்கிருமிகள் பரவி விட்டது இல்லையா? இந்த திராவிட அந்த மாடல்ல இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த பத்து மாத ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த பத்து மாத கால ஆட்சியிலே பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், சாதி மத வெறியர்கள் அவர்கள் தான் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள், ஊக்கம் பெற்றிருக்கிறார்கள். காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ரத்து பண்ணா இங்கிருந்து எங்காளு தளபதி அவருடைய சகோதரி கனிமொழியோட போய் நாங்க அங்க காஷ்மீருக்கு ஆதரவா ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டதை நாங்க எதிர்ப்போம் கூடாது. யாருங்க இவர்? இங்கிருந்து அங்க போய் நல்லவேளை போகல, அவர் அட்டக்கட்டி தான். நிறைய பேர் நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க எல்லாம் அட்டக்கட்டி தான். இதை ஒன்றிய அரசுன்னு சொல்றது, அது போல எப்ப பார்த்தாலும் கவர்னர் கூட தகராறு பண்ணிட்டே இருக்கிறது. அது இப்ப இருக்கிற கவர்னர், இந்த போலீஸ்காரனை கண்டா பயம். அது ஐபிஎஸ் போலீஸ் வச்சுக்கோங்க, திமுக காரனுக்கு விடுதலை சிறுத்தைக்கெல்லாம் அவர் அண்ணா அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் போலீஸ்காரர் தலைவர் ஆக்கிட்டாங்க. நம்ம போலீஸ்காரர் எப்படின்னா ஐபிஎஸ் இவர் அண்ணாமலை திருடனதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டு பிடிப்பாங்க. நம்மால் திருடனுக்கு முன்னாடியே ஊழல் எல்லாத்தையும் அம்பலப்படுத்திக்கிறாரு. இப்ப இருக்கிற நம்ம கவர்னர் ஐபிஎஸ் இருக்காருல்ல, என்ன தெரியுமா அவர் மேல மிகப்பெரிய குறை சொல்றானுங்க. அயோத்தியா மண்டபத்தை அவர் ஒண்ணு இல்லை, அவர் அயோத்தியா மண்டபத்துக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு டெல்லிக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மண்டபத்தை பிடிச்சிடணும். நம்ம கருணாகராஜன் இவங்க எல்லாம் போய் என்னென்னமோ மரியல் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. எவ்வளவு வேகம், எவ்வளவு அவசரம் வந்து அயோத்தியா மண்டபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சட்டப்பூர்வமா இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கவர்னருக்கு எதிராக முதலமைச்சர் வீடு முற்றுகை போராட்டம் என்று ஏபிவிபி மாணவர்கள் போனார்கள். அந்த முற்றுகை போராட்டம் நடத்தினா அவங்கள உடனே பெண்கள் என்றும் பாராமல், மாணவர்கள் என்றும் பாராமல் அவர்களை நீங்கள் சிறையில் அடைப்பீர்கள். ஆனா கவர்னர் வீடு முற்றுகை போராட்டம் நடத்தினா, நம்ம கவர்னர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனா உடனே திராவிட பாட்டு போடுறான். கவர்னர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனா திராவிட பாட்டு போடுறான். கவர்னர் தேநீர் விருந்த புறக்கணிச்சிட்டாங்களாம். நல்லவேளை இப்ப நீங்க எல்லாம் தேநீர் விருந்த புறக்கணிச்சிட்டீங்க, வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. தேநீர் விருந்த புறக்கணி ஏங்க, இந்த கவர்னர் கூட மோதி நீ என்ன பண்ண போற? மத்திய அரசாங்கம் எவ்வளவு நல்ல பல திட்டங்களை இந்த தமிழகத்திற்கு செய்ய காத்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரிவினை சக்திகள், தேச துரோக சக்திகள், சாதி மதவெறி சக்திகள். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எங்காவது மின்சாரம் தயாரிக்க வேண்டாம்னு சொல்லுவோமா? இந்த மின்சாரம் தயாரிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய கூடங்குளம் போராட்டக்காரர்களுக்கு பின்னணி என்ன? சர்ச் இல்லையா? அந்த சர்ச்சு அவங்களோட கூட்டு கூடங்குளத்தில் மீண்டும் மின்சாரம் தயாரிக்க கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு 30 இடங்களில் துறைமுகங்கள் வரப்போகிறது. உடனே இவர் நம்ம அண்ணன் மு க ஸ்டாலின் எழுத ஆரம்பிச்சார் கடிதம். என்ன கடிதம்? துறைமுகங்கள் வரக்கூடாது. இவர் எதிர்கட்சியா இருந்த போது இப்ப வேற பாதையில என்னமோ, இப்ப சில நேரத்தில் வேடிக்கையா இருக்குது. நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்ப நம்ம அப்ப என்ன எடப்பாடி ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, எட்டு வழிச்சாலை பசுமை வழிச்சாலைனாங்க சேலத்திலிருந்து சென்னை வரை இல்லைங்களா? எல்லாம் கடுமையான போராட்டம். இப்ப என்னங்கிறான்னா, சென்னையிலிருந்து சேலம் பேர் மாத்திட்டா அவ்வளவுதான், அதான் ஆதரிக்கலாம். எவ்வளவு கேலி குத்துன்னு நினைக்கிறீங்க? நல்ல பல வளர்ச்சி திட்டங்கள் இங்க வந்து நவோதயா கல்விக்கூடங்கள் கொண்டு வரலாம். அவரு இப்ப ஆர்எஸ்எஸ் பத்தி திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அதுல 1200 பேர் முழுநேர ஊழியர்களா இருக்கிறாங்க. 12,000 பேருங்கிறார், 12,000 பேர் முழுநேர ஊழியரா இருக்கான். இவெல்லாம் போய் இளையராஜா உப்பாத்தி இப்படி பேச வச்சுட்டாங்கிறான். ஆர்எஸ்எஸ்காரன் போய் சொல்லி இளையராஜா அப்படி பேசினாரா? அவர் நம்முடைய ஜெயேந்திர பெரியவருடைய பக்தர். அவர் ஜெயேந்திரர், அவர் என்றும் தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இளையராஜா இருந்த வந்து அந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுர திருப்பணியில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இளையராஜா. இப்ப உடனே இளையராஜாவை பத்தி இப்போ இவனு எல்லாம் என்னென்னமோ பேசுறாரு. திடீர்னு இப்ப இளையராஜா கெட்டவர் ஆயிட்டாரு. ஏஆர் ரகுமான் நல்லவர் ஆயிட்டாரு இவனுக்கு. ஏஆர் ரகுமான் நல்லவர் ஆயிட்டாரு. நிறைய டூல் கிட் வச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் ஒரு டூல் கிட் தான். வைரமுத்து அவர் மீட்டு, அவர் டூல் கிட் இல்ல, அவர் மீட்டு, புரியுதுங்களா? இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? இவங்க எல்லாருமே இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறார், நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபி இந்து இயக்க தொண்டர்கள் இந்த எஸ்டிபி பிஎஃப்ஐ அது தடை செய்யப்பட்டால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்,
ஆனா நாடு முழுக்க வேணாலும் நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும். ஆனா இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நாம நேரடியா பிஎஃப் எஸ்டிபியை சந்திக்க முடியாது. அவர்கள் யாருடைய போர்வியிலே வருகிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அந்த அற்புதமான இயக்கம், தடா பெரியசாமி போன்றவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கத்தை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருப்பது இப்ப யாருன்னா எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ. நோம்பு வச்சுக்காரு நம்மளு, தெரியுமா உங்களுக்கு? ஈவேராவின் சீடர் இல்லைங்களா? எல்லாம் நக்சலிசம், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சவர், எழுச்சி தமிழர், சேரி புயல். அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? நோம்பு வச்சிருக்காரு. அவரு பெரிய பிஹெச்டி எல்லாம் பண்ணிருக்காரு, அதுல நோம்பு வைக்கிறாரு. அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமான அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்துக்களாக இருக்கக்கூடிய எங்கள் அந்த மக்களை, பட்டியலின மக்களை கொண்டு போய் நீங்க அங்க அடமானம் வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க கொடிய, உங்க மேடைய, உங்களுடைய அந்த இயக்கத்தை இப்படி காட்டி கொடுக்குறீங்களே, தப்பு இல்லையா? அது எஸ்டிபியும் பிஎஃப்ஐயும் பயன்படுத்திக்க போகுது. அவங்க மட்டும் பயன்படுத்திக்கல, ஆக்சுவலி விடுதலை புலி, விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த அமைப்பை ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர் அமைப்பாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், பெரியசாமியோடவே நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. திருமாவளவன் வீடு ஒரு முறை அவருடைய வீடு அங்கனூர்ல தீப்பிடி தெரிந்தது. நம்ம போனோம் இல்லையா, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அங்க செங்குட்டு ஒன்று இருந்தாரு, திருமாவளவனுடைய சகோதரர் இருந்தாரு. எல்லாம் எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான், நமக்கு ஒன்றும் அவங்க அந்நியமானவங்கள் கிடையாது. அவங்க அக்கா கிறிஸ்தவரா மாறிட்டாங்க. அவங்க அக்கா இப்ப இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம், கெட்ட காரியம், அது நடக்கிற போது, துக்க காரியம் நடக்கிற போது தான் தெரியுது. வன்னியரசோட அவங்களுடைய அந்த தகப்பனாரை எப்படி அடக்கம் பண்ணாங்க, கிறிஸ்தவ முறை இப்படிதான். பேரு அல்லா திருவள்ளுவன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு, உள்ள போனா கிறிஸ்துவர். திருவள்ளுவரையே கிறிஸ்தவருங்கிற அங்க ஒருத்தன், யாரு தெய்வநாயகம்? அது நம்ம ஜி கே ஆர் கணேசன் ஆச்சு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க திருக்குறளே வந்து எங்களுக்கு வாங்கிறான், அது ஒரு பக்கம் அப்படி போய்கிட்டு இருக்குது. ஆக இந்த கிரிப்டோ கிறிஸ்துவ அமைப்பாக, இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகளுக்கு ஒரு புகலிடமாக, இவங்களுக்கு அம்பேத்கருக்கு என்னங்க சம்பந்தம்? இவங்க வந்து வேண்டுமென்றே ஒரு வன்முறை, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை தாக்குவது, தமிழிசேமா எங்காவது போனா உடனே கோஷம் போடுறது, தமிழிசேமா போனா கோஷம் போடுறது, எப்படி அவமானப்படுத்தி பேசுறது தெரியுங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய, பெண்ணினத்தினுடைய ஒரு பெருமை. அவங்க அவங்கள வந்து எவ்வளவு மோசமா பேசுறான் பாருங்க. திராவிட இயக்கங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த அவருக்கு அண்ணா விருது, அது அவருடைய, அவர் தகுதியான நபர் அல்ல. ஆனாலும் அவர்கள் இப்படியான அந்த தமிழிசேமாவை அவமதிக்கிறது, பெண்களை அவமதிக்கிறது, இந்த பத்தாண்டு, இந்த பத்து மாத கால ஆட்சியிலே இன்றைக்கு பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிற காரணத்தினால எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எங்கெல்லாம் வசதி இருக்குதோ, எப்படியெல்லாம் நாம வந்து ஊரை அடிச்சு ஒலையில போட முடியும், எப்படியெல்லாம் நம்முடைய குடும்ப தொழிலை பெருக்கிக் கொள்ள முடியும், எப்படியெல்லாம் வந்து நாம வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு மோசமான ஆட்சி. இப்ப இந்த திராவிட மாடலுக்கு மாற்று என்ன? திராவிட மாடல்னா என்னன்னு சொல்லிட்டேன், சாராயம். திராவிட மாடல்னா என்ன? மின்சாரம் தயாரிக்காத, ரோடு போடாத இல்லையா? அதோடு மட்டுமல்ல, நல்ல புதிய தொழிற்சாலைகள், நல்ல தொழிற்சாலை இருந்தால் அதை மூடு. தொழில் வளம், வனவளம், நம்முடைய கனிம வளம், இதையெல்லாம் சுரண்டுவது தானே மணல் கொள்ளை, இதெல்லாம் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் இப்போ வந்து, இப்போ சமீபத்தில் அவர் இப்போ கேரளாவுக்கு வேற போனார் எங்காள் மு க ஸ்டாலின் அவர்கள், அங்கே போய் மலையாளத்தில் பேசுகிறார். ஒரு காலத்தில் எம்ஜிஆரை மலையாளின்னு திட்டினானுங்க, இப்போ அங்கே போய் மலையாளத்தில் பேசுகிறாரு. மலையாளத்தில் பேசிட்டு பினரயி விஜயன் என்ற சகாவு எனக்கு முன்னோடியானு, ஆமாப்பா அவனும் மாப்பிள்ளைக்கு சீர்வரிசையா மந்திரி பதவியை கொடுத்தான், நீயும் உன் மாப்பிள்ளைக்கு இப்ப எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அதான் சகாவு. அவர் இப்ப அந்த கம்யூனிஸ்ட் மாடல் வேற, சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா நல்ல பேர் வச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேர் தானே ஸ்டாலின்ங்கிற பேரு. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து டெல்லியில வேற ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க, எதுக்காகன்னா ஒரு பிளாட்ஃபாரத்தை இந்தியாவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, நம்முடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அதை வந்து நாடு முழுக்க நம்ம சமாளிக்க முடியும், உத்தரப்பிரதேசத்திலே சமாளிக்க முடியும் யோகி ஆதித்யநாத், இன்னும் சொல்ல போனா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலே சமாளிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அங்கே
நம்முடைய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆட்சி இருக்கிறது. கர்நாடகத்திலே சமாளிக்க முடியும். கர்நாடகத்தில் பாருங்க ஹிஜாப் பிரச்சனையை எவ்வளவு பெருசாக்குனாங்க. அந்த ஹிஜாப் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவங்க நாடு முழுக்க முஸ்லீம்களை ஒரு உணர்ச்சி வயப்படுத்தி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த நாலு பெண் சிறுமிகள் மாணவிகள் அவங்க தான் அந்த விஷயத்துல துணிஞ்சு நின்னாங்க. அவங்கள பயன்படுத்தி நாடு முழுக்க அவங்களுடைய ஊடக பலத்தை வைத்து ஒரு போலரைசேஷனை உருவாக்குவதற்கு இடதுசாரி மீடியாக்கள் பெரிய முயற்சி எடுத்தாங்க. ஆனா நீதிமன்றத்தின் மூலமாக அது முறியடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஹலால் பிரச்சனை வந்திருக்கு. ஹலால் ஏன் நம்ம மேல திணிக்கணும்? இன்னும் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கல. தமிழ்நாட்டில் தான் பிரியாணி கடை அதிகம். தமிழ்நாட்டில் தான் பிரியாணி கடை அதிகம். இந்த தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே நாம எதுக்கு ஹலால் செய்யப்பட்ட உணவை சாப்பிடணும்? இன்னைக்கு அங்க ஹலால் செய்யப்பட்ட உணவு அது வந்து தடை செய்யப்பட வேண்டும். அந்த அந்த மக்கள் மத்தியில் அந்த எழுச்சி வந்திருக்கு கர்நாடகத்தில். கர்நாடகத்தில் சமாளிச்சிருவாங்க இவங்களை. ஆனாலும் இங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த பிரிவினைவாதிகளை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கமாக, இன்னும் சொல்ல போனா திமுகவையே காப்பாற்றணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கோடி இந்துக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த ஒரு கோடி இந்துக்கள் நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். இப்ப நேற்று பாருங்க அழகர் ஆற்றில் இறங்குகிறார், கோடிக்கணக்கான மக்கள் கூட்டம் இல்லைங்களா? அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் கோடிக்கணக்கான மக்கள் கூட்டம். ஆனா ஓட்டு போடுகிற பொழுது நம்முடைய தர்மத்தை காப்பாற்றக்கூடிய எந்த அமைப்பு எந்த கட்சி அதை நோக்கி நம்ம மக்கள் இன்னும் இல்லை, நாம் இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அண்ணா அந்த கொள்கைகளிலே இருந்து விலகி, கருணாநிதி கொள்கைகளிலே இருந்து விலகி, முழுக்க முழுக்க என்ஜிஓக்கள் கிறிஸ்தவ என்ஜிஓக்கள், முழுக்க முழுக்க எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன. அவங்கதான் சிவராத்திரி விழாவை நடத்துவோம்னு அறநிலையத்துறை கபாலீஸ்வரர் கோயில்ல சேகர் பாபா அறிவிக்கிறாரு. உடனே அதுக்கு எதிர்ப்பு யாரு? வன்னியரசும் அதுக்கு எதிர்ப்பு யார் தெரிவிக்கிறார்? வீரமணியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சரை விட சூப்பர் முதலமைச்சர் அவரு. உடனே வீரமணி கிட்ட போய் விளக்கம் கொடுக்க போறாரு. யாரு? சேகர் பாபு போய் விளக்கம் கொடுக்க போறாரு. அப்ப முதலமைச்சரை விட திமுக தலைமையை விட இப்ப அவங்க சொல்றாங்க. வீரமணி என்ன சொல்றாருன்னா கவர்னர் இல்லம் ஆர்எஸ்எஸ் அலுவலகமாக மாறிவிட்டது. எப்ப கவர்னர் இல்லம் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இல்ல. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக அலுவலகமான அறிவாலயம் தான் இன்னைக்கு திராவிடர் கழக அலுவலகமாக மாறியிருக்கிறது. இந்த தலைமைச் செயலகம் தான் இன்றைக்கு திராவிடர் கழக அலுவலகமாக, பெரியார் திடல் ஈவேரா திடல் அலுவலகமாக மாறியிருக்கிறது. எனவே திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் தமிழர்கள், திமுக இருக்கக்கூடிய அனைவரும் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டிய தருணம் இந்த தருணம். சனாதன தர்மம் குறித்து இந்த சனாதன தர்மம் எழுச்சி பெற வேண்டிய அவசியம். இப்ப எல்லாரும் சொன்னாங்க உலகம் முழுக்க வேலை செய்யணும் அப்படின்னு. உலகம் முழுக்க இப்ப மோடி வேலை செஞ்சு உலகம் முழுக்க சனாதன தர்மத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் மோடியை ஃபாலோ பண்றான். இந்த உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த உலக தலைவன் உத்தம தலைவன் மோடி. உலகம் முழுக்க நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இங்க தமிழ்நாட்டில் நாம் எல்லாரும் நல்ல வேலை செய்யணும். தமிழ்நாட்டில் நம்ம நேரம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த சனாதன தர்மத்தினுடைய எழுச்சி எப்படி நம்முடைய ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்ச காலம் களப்பிரருடைய ஆட்சி இருந்தது. களப்பிரர் காலம் என்பது அயல் மத ஆதிக்கம் நிகழ்ந்த ஒரு காலம். களப்பிரர் காலம் அதை இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மாற்றி அமைத்தார் யாருங்க? நம்முடைய நால்வர் பெருமக்கள் ஞானசம்பந்த பெருமான், நம்முடைய 63 நாயன்மார்கள், நம்முடைய ஆழ்வார்கள், இவர்களெல்லாம் வந்து ஒரு பக்தி இயக்கம். எதுக்காக? தேவாரம் திருவாசகம் இவைகளெல்லாம் வந்தது. ஞானசம்பந்தருடைய பாடல்ல நீங்க 10 பாடல் இருந்தா ஒரு பாடல் அயல் மத ஆதிக்கத்தை எதிர்த்து திருநீற்றின் பெருமையை சொல்லக்கூடிய அந்த வரி இருக்கும். ஞானசம்பந்தருடைய பாடல் என்ன? நீற்று மேனியர் மேல்பட்ட காற்றுப்படவும் நில்லா அமணர். அவங்க அந்த சமணர்களும் பௌத்தர்களும் கொல்லாமை நெறியை போதித்தவர்கள், எல்லோரையும் நேசிக்க வேண்டும், அன்பு மார்க்கம் அவங்க மார்க்கம். ஆனாலும் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தி மதமாற்றம் செய்து தமிழ்நாட்டிலே சைவத்திற்கு தடை, சிவநாமத்துக்கு தடை, நம்முடைய ருத்ராட்சத்திற்கு தடை, திருநீற்றுக்கு தடை என்கிற நிலை இருந்தது களப்பிரர் ஆட்சி காலத்தில். அந்த நிலைமையை மாற்றி அமைச்சது யாரு? ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம். எதற்காக? ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் குறித்து என்ன சொல்லுகிறார்? வேத நெறி தலை தோங்க. என்ன நெறி? வேத நெறி தலை தோங்க, மிகு சைவத்துறை விளங்க.
பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத. இந்த வேத நெறி என்பது நம்முடைய தர்மம், சனாதன தர்மம் எழுச்சி பெற வேண்டும். ஞானசம்பந்தருடைய வாக்கு பலிக்கும், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்று ஞானசம்பந்தர் சொன்னார். இன்னைக்கு டில்லி ஸ்வரோவோ ஜெகதீஸ்வரா, ஞானசம்பந்தருடைய அந்த வாக்கு பலித்திருக்கிறது. ஒரு சிவனடியாருடைய ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி டெல்லியில இருக்கிறது. ஆனால் இங்கே இங்கே யாருடைய ஆட்சி இருக்குது? திராவிட மாடல் இருக்கு. இது மாறணும். இங்க என்ன ஆட்சி? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆட்சி, கால்டுவெல் ஆட்சி. இங்க யாருடைய ஆட்சி இருக்குது? இவங்க ஆட்சி இருக்கு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாற வேண்டும். இந்த தமிழகத்திலே அடியார்கள் அரசாள வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டிலே. அதற்கு இங்க வந்து நம்முடைய சனாதன தர்மம் எழுச்சி பெற வேண்டும். இங்கே சனாதன தர்மத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதற்கான ஒரு நல்ல அடித்தளம், வலுவான அடித்தளம். நம்ம ஒன்றும் இந்த சாதி அப்படி நம்ம பார்க்கறதே இல்லை. நமக்கு அந்தணர்கள் என்று சொன்னா இவன் என்னன்னா அது ஏதோ பெரிய ஜாதி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்தணர்கள்னா என்னன்னு நமக்கு வந்து திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க, நம்முடைய சங்க இலக்கியங்களும் சொல்லியிருக்கு. அந்தணன் என்போன் யாரு? அறவோன். அந்தணன் என்போன் அறவோன், மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அறவாளி அந்தணன், எல்லாம் அறத்தின்படி வாழக்கூடியவன். அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார்க்கெல்லாம் பிறவாளி நீத்தல் அரிது. இது அந்தன ஆரியன் திராவிட ஆரியன் என்பது ஒரு அற்புதமான, அது ரொம்ப விவரமாக நிறைய பேர் இங்கே பேசியிருக்கிறாங்க. நான் அதில் நாம் வந்து அது அந்த அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. இந்த தமிழ்நாட்டிலே அந்தணர்கள் அவர்கள் ஒன்றுபட வேண்டும். உண்மை வரலாறுகள் மக்களிடையே சென்று சேர வேண்டும். அவதூறு கருத்துக்கள் முறியடிக்கப்பட வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்திலே இங்கே தான் நம்ம அதிகமாக வேலை செய்யணும். இங்கே தான் நம்முடைய சனாதன தர்மம் எழுச்சி பெற வேண்டும். எழுச்சி பெறுவதோடு மட்டுமல்ல, இந்து ஒற்றுமை ஏற்பட வேண்டும், இந்து விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், இந்து தமிழர் என்கின்ற அந்த உணர்வு இங்கே வர வேண்டும். நான் உண்மையிலே எனக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம பக்கம் வந்துட்டான். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். வாஜ்பாய் அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த திராவிடத்துக்கும் இந்துக்கும் என்ன வித்தியாசம்? அவர் எல்லாம் திராவிடம்னா என்னப்பா, எல்லாம் இந்து தர்மத்துக்குள்ள அடங்கினது தான், திராவிட கலாச்சாரம் இந்து கலாச்சாரம். அப்போ இப்போ இவங்க புதுசாக தமிழ் தேசியம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, தமிழ் தேசியம், இந்து தேசியம், திராவிட தேசியம், எல்லாம் நம்முடைய இந்து தேசியத்திற்குள்ள அடக்கம் தான். தமிழ் தேசியம் தமிழை வேற இந்து வேறன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால இப்போ அவங்களே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. மணியரசன் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுத்துட்டார், இந்து தமிழர்னு சொல்லிட்டார். அவர் ஒரு புத்தகமே ரிலீஸ் பண்ணார் மணியரசன். அதனால இவங்க எங்கே சுற்றினாலும் நமக்கு வந்து இந்த தர்மம் என்பது ஒரு அச்சாணி. சனாதன தர்மம் என்பது நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சனாதன தர்மம் தமிழகத்திலே எழுச்சி பெற வேண்டும். அதை பற்றி கொண்டிருக்கின்ற திராவிட மாயை விலக வேண்டும். இந்த திராவிட மாயை விலகி தமிழகத்திலே இந்த தர்மம் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்தோடு இவங்க வந்து நம்ம வேர்ல்டு பிராமின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிராமின்ஸ் அந்த மக்களுக்கான நலன் நிறைய, அவர் சொன்னார் கல்வி உதவித்தொகை, நிறைய நல்ல விஷயங்கள் சேவைகள் செய்வதற்காக அவங்க வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அதோடு கூட நீங்கள் அத்துணை பேருமே இந்த பணியை வெகு சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக ஒருங்கிணைச்சு, இது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தான் திரு சிவநாராயணன் ஐயா அவர்கள் எங்களோடு பேசினார். இதை வந்து வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாராட்டு. எல்லோரையும் ஒருங்கிணைத்து அத்துணை பேரையும் அழைத்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு சனாதன தர்ம எழுச்சி மாநாடாகவே இவர் வெகு சிறப்பாக இதை நடத்தி இருக்கிறார். அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, நல்ல காரியகர்த்தர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த அமைப்பினுடைய தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.